இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவில் நிறைய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அதே நேரத்தில் சவால்களும் நிறைந்துள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் லண்டனில் கொள்கை பரிமாற்றங்கள் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார் எல்லையில் பதற்றம் மோதல் போக்கு முடிவுக்கு வந்தால் இந்திய சீன உறவு வலுப்பட வாய்ப்பு உள்ளது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை பேணிக்காக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஆக்கிரமிப்புகளாலும் முரண்பாடுகளாலும் ஒருபோதும் இரு நாட்டு உறவுகள் வலுப்பெறாது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் எல்லைப் பகுதியில் சீனா அதிக அளவிலான ராணுவத்தை குவித்து வருவதாகவும் இது இரு நாட்டு உறவின் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டொமினிக் ராவ் அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் அப்போது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை இரு நாடுகளின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான தொலைநோக்கு திட்டங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் இது தொடர்பாக பின்னர் ட்விட்டரில் செய்தி வெளியிட்ட அமைச்சர் ஜெய்சங்கர் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சருடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் பல துறைகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் விரைவில் உருவாகும் என்றும் தெரிவித்தார்